ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைங்களோட தொடர்பு வச்சிருந்தாலும்
அந்தஸ்துன்னு சொல்ற இந்த சமுதாயம் நான் ரெண்டு பேரோட வாழ்ந்தேங்கிறத காரணம் காட்டி என்ன விபச்சாரி ஆகுற வரைக்கும் துரத்தி துரத்தி ஜெயிக்கவும் ஜெயிச்சுதே. நான் தூக்கிறதுக்கு பசியும் ஒருமையும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரவே பெறாத தமிழரசன், நம்ம மாதிரி ஏழைங்க விடுற கண்ணீர் இந்த கேடுகட்ட சமுதாயத்தை எரிச்சிடும். பல கோடி ஏழை மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டதுக்கு காரணம் சில பேர் கையில பல கோடி குவிஞ்சிருக்கிறதுனால தான். இந்த இதயமே இல்லாத அயோக்கியங்களை வர்க்க எதிரிகளை இல்லாம பண்ணிட்டா எல்லாருக்கும் எல்லாம கிடைக்கும், இல்லாம ஒழியும், அடிமைத்தனம் அழியும், ஏழை பணக்கார இல்லாத ஒரு சமமான சமுதாயம் உருவாகும். அந்த கடமையை தான் நானும் என் தோழர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்க இயக்கத்துக்கும் என் உயிரை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு தோழர்கள் தான் இருக்காங்க. இப்ப ஒரு தோழி கிடைச்சிருக்கீங்க, விடிய ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு நிறைய கடமைகள் காத்துட்டு இருக்கு, நான் புறப்படுறேன். இனிமே நான் இங்க இருந்தேன்னா எனக்கும் ஆபத்து உங்களுக்கும் ஆபத்து. நீங்க கொண்டு வந்த பணம் இதுல இருக்கு. சரி நான் வரேன். திரும்ப எப்ப வருவீங்க? உயிரோட இருந்தேன்னா நிச்சயமா வருவேன். கோயில்பட்டி ஜனங்களே, நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. சக்தியோடைய அவதாரம் பிச்சாசுரனை வதம் பண்ணிட்டு இங்கதான் வந்து சாந்தி அடைஞ்ச. அவளை பிரதிஷ்ட பண்றதுக்காகவும் அவளுக்கு கோயில் கட்ட வந்தா என்ன அவளே கூப்பிட்டு அனுப்பியிருக்கா. இந்த பூ விழற இடத்துல யாராவது ரெண்டு பேர் வந்து தோண்டிங்கன்னா காட்சி தருவா. அந்த ஆச்சரியத்தையும் அந்த மகோன்னதமான காட்சியையும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஓம். அந்த இடம் தான். நான் சாமியார், உங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் ஏமாத்துறதுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த ஊருக்கு வந்ததோட நோக்கம் உங்க அறியாமைய போக்குறதுக்கும் எது உண்மை எது பொய்னு புரிஞ்சுக்கிற பகுத்தறிவை வளர்க்கறதுக்கும் கடவுள் இல்லைங்கிற உண்மையை பிரச்சாரம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இப்ப எடுத்துமே இந்த சிலை, இது 200 ரூபாய் கொடுத்து நேத்து நான் வாங்கினது. அதுக்கு வச்ச பேரும் சொன்ன கதையும் என்னுடைய சொந்த கற்பனை கதை. இப்படித்தான் நம்ம நாட்டுல பல புராணங்களும் கோயில்களும் கடவுள்களும் உருவாச்சு. எப்படி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையோ அதே மாதிரிதான் கோயில்ல இருக்கிற எந்த சிலையிலும் சக்தியே இல்லை.
நம்ம நாட்டுலதான் படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு. ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான், படிப்பில்லாத பாமரர்கள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான். படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுளே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் படிப்புலையும் முன்னேறிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு கடவுள்களே இல்ல. கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது. தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதம் ஏந்திய போலீசாரால் பாதுகாக்கப்படுது. ஏன் தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாற்ற முடியாதா? முடியாது. ஏன்னா கடவுளே இல்ல. காலங்காலமா நாம கடவுள்களை கும்பிட்டுட்டு தான் இருக்கோம், புது புது கோயில்களை கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் கோடிக்கணக்கான ஏழைங்க அடிப்படை வசதி கூட கிடைக்காம குடிசிலே பரம்பரை பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்கமே. ஏன்? ஏன்னா கடவுளே இல்ல. கோபப்படாம ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டு யோசித்து பாத்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கே புரியும். இதுக்கு வரலாற்றிலிருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். சாணக்கியன் சாணக்கியன் ஒரு மதியுக மந்திரி இருந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் தம் மன்னனுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் எழுதுறான். அதுல சொல்றான், மன்னா உன் கஜானா காலி ஆயிட்டா புது புது கடவுளை உருவாக்கு. அந்த கடவுளுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லு. மக்கள் தங்கிட்டு இருந்த பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்குவாங்க. அதுல கொஞ்சத்துல கோயில கட்டிட்டு மத்ததை உன் கஜானாவை ஒப்புன்றான். அதுதான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும் தொடருது. இதை இப்படியே விட்டுட்டோம்னா புது புது கடவுளும் கோயில்களும் உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை நிலையோ கீழே போய்கிட்டே தான் இருக்கும். நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே விதையின் மலர்கள்ங்கிறத மறந்துட்டு ஜாதி பேர்லையும் மதத்தின் பேர்லையும் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்துல புரண்டுகிட்டு இருக்குமே. ஏன் நாம எல்லாரும் ஒண்ணு சேர முடியாம நம்முடைய கைகள் எல்லாம் ஜாதிங்கிற பேரால தனித்தனியா கட்டப்பட்டு நாம எல்லாம் ஒண்ணு சேரணும்னா ஜாதிகளை ஒழிக்கணும். ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஜாதிக்கு மூலமா இருக்கிற மதங்களை ஒழிக்கணும். மதத்தை ஒழிக்கணும்னா மதத்துக்கு மூலமா இருக்கிற கடவுளை ஒழிக்கணும். நாம ஒண்ணு சேரத்துக்கு தடையா அந்த கடவுளே இருந்தாலும் சரி, அவனை தூக்கி எறியணும். டேய் கடவுள் இல்லை, நான் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்களா? போய் அடுத்து சொல்லுங்க. இருங்கடா, நம்ம ஆளுங்க அவனை எதுவும் பண்ணாதீங்க. அவன் சாமியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் அடிக்கிற ஏண்டா தடுக்கிற? நீ சரின்னா நான் தப்புன்னுவேன், நீ தப்புன்னா நான் சரின்னுவேன். அதான் அந்த வேலுசாமி. நீங்க போனா போறதுக்கோ உங்க மிரட்டலுக்கு அடி பணியறதுக்கோ நான் இங்க வரல. நான் இந்த ஊர்லயே தங்கி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்காகத்தான் அரசாங்க அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா நீங்க சாமியாரைய பாத்துட்டு வரீங்க? சாமியாரே இல்லமாவே வேஷக்காரன், ஆத்தாவே குத்தம் சொல்றான். ஆத்தாவே இல்லைன்னு சொல்றதுக்காக ஊருக்கே வந்திருக்கானோ? ஆத்தாவே குத்தம் சொல்றானா? ஆத்தா இல்லைன்னு சொல்றானா? அட ஏமா, இவன் இல்லைன்னு சொன்னா அவ இல்லாம போயிடுவாளா? ஆத்தா எங்க நினைச்சிருக்கா? அவ பாத்துக்கோ, அவ போலாம். நீ சைக்கிள் எடுத்துட்டு வந்து அவன் நெஞ்சில நேரா அடி. நாம கல்யாணம் பண்ணி 10 குழந்தைகளை பெத்து 30-40 பேர குழந்தைகளை பார்த்துட்டு அப்புறம் சாகலாம். இடங்கக்காரன் எட்டு தப்பா மாட்டான் பங்காளி, பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதுதான். இப்ப எதுவும் தெரியக்கூடாதுடா, கீழ் ஜாதிக்கார பயலோட வாரிசு இடங்கக்கார பொண்ணு வயித்துல வளரணும்டா. அப்ப இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா தண்டனைக்காதானா? வெட்ட மாட்டேன் வெளிச்சாமி, வெட்ட மாட்டேன். அவனை நான் வெட்டினா அவன் பணம் தான்டா தீயில எரியும். இந்த கேவலம் ஊருக்கு தெரிஞ்சா
அவன் உயிரோடு இருக்கப்பே எரிவாண்டா, தினந்தின எரிவாண்டா. சார், கடைசியா தமிழரசன் கூட இருந்தது இவன்தான். சைனைட் சாப்பிட்டு சாக பார்த்தான் சார். எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். நான் சின்ன வயசுல கில்லி தண்டா தான் ஆடி இருக்கேன், கிரிக்கெட் எல்லாம் விளையாண்டதே இல்லை. இப்ப எல்லாம் அந்த டிவியில வேற இவனுக்கு ஒழுங்கா ஆடுறது இல்லையா, அதனால எனக்கும் ஆடணும்னு ஆசை வந்துருச்சு. உன் தலைதான் பந்து, என்னடா முறைக்கிற? வேண்டாம், எம்எல்ஏ ஆகி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு வாரி வழங்கி வள்ளல் பட்டம் வாங்கிக்கிறீங்களா? அதை விட உங்க வள்ளல் ஆயிக்கங்கடா நாய்களா. இந்த சொல்றா தமிழர் செய்யுங்க, சொல்றா சொல்றேன் சொல்றேன். இங்க இருக்கோ, இங்க இருக்கோ. பாரதமோ புண்ணியத்தின் பூமியடா, இங்கே பிறந்த பங்க எல்லாருமே பாவியடா. ஊரிலே உலகத்திலே உனக்கும் எனக்கும் மத்தியிலே எத்தனை எத்தனை சாமியடா. அடக்காட்டிலே மேட்டிலே மலையிலே மடுவிலே அதுக்காக எத்தனை எத்தனை கோயிலடா. இருந்தாலும் அப்ப என்ன இப்ப என்ன எப்பவுமே ஏழைக்குத்தான் பிடிக்கலடா. அரசமர சுத்தி வருவதில்லை அக்கா, உனக்கு ஒரு பிள்ளை வருமா?
அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. ஏய் அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா. இந்த மனுஷனின் மூளைய பக்தி என்னும் கரையா நறுக்கிதடா. மனுஷனுக்கு பிரச்சனையா சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. பாத்தா எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற ஒண்ணு ஒருத்தன் இல்ல இல்ல சொல்லிட்டானே. நீ இருக்கேங்கிறத அவனுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டு. அகிலாண்டே சுரி, நாங்க மூட்டி இருக்கிறது தீ இல்லமா? நீ அண்டத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க ஒண்ணு இல்லன்னு சொல்ற எல்லா மனுஷங்களுக்கு நீ இருக்கிறத காட்டு. ஆயே உன்னை விட எனக்கு முசுறு பெருசு இல்ல. ஒவ்வொரு கயிறா அறுத்துக்கிட்டு இந்த தீய நான் இறங்க போறேன். கடைசி கயிறை அறுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வரணும் இல்ல என்ன காப்பாத்த மாதிரியா நீ வரையான்னு நீயே முடிவு பண்ணுக்க. மழை வரலைங்களில் கடவுள் இல்லை என்று அர்த்தம் ஆகுமா? ஏ எந்த எல்லாம் கூட்டம் கூடி இப்படி வேடிக்கை பார்த்து நெருப்பு இருந்தா போலீஸ் கேஸ் ஆயிடும். இறங்கி வாங்க. இந்த நெருப்பு என் மக பார்வதி மூட்டினதையா? நான் நெருப்புல விழுந்ததுனால ஊருக்கோ உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடாது. எங்களுக்கும் ஆத்தாளுக்கு உள்ள பிரச்சனை. ஆமா உங்களை பார்த்தா அந்த அபிராமி பற்றே கலியுகத்துல அவதாரம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு மாமா. நீங்க நிரூபிங்க மாமா ஆத்தா இருக்கான்னு. ஆத்தா மலையா வருவா மாமா? வெற்றி மாலையோட நான் வந்திருக்கிறேன் மாமா. இங்க பாரு நெருப்பானை கூடாதுரா. மஞ்ச புடவையில மாம்பழம் மாதிரி. கேட்டதை பார்த்தா மழை வந்துருமா? நீ தண்ணி அடிக்கலன்னா அத்தா மலையை வர வச்சிருப்பான், இல்லாட்டி எம்மூல தண்ணி அடிக்க வச்சிருப்பான். இங்க பா, இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்கணும்னா ஒழுங்கு ஆத்தா கால விழுந்து மன்னிப்பு கேட்டு பொட்டி கடை வச்சு பழச்சுக்க போ, இல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டி இருக்கும். ஆமா அதனால ஏன் ஊரை விட்டு போக சொல்றீங்க? ஆண்டவன் இருக்குன்னு அவர் மனசை மாத்துறதுக்கு தான் ஆத்தா அவர் இந்த ஊருக்கு அமைச்சிருக்குன்னு ஏன் நினைக்க கூடாது? அவர் மனசு மாறுற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கட்டுமே.